இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னாக்கி இட்லிக்கு டிஃபன் சாம்பார் தான் வைக்க போறோம். டிஃபன் சாம்பார் வந்து பருப்பு வேக வைக்க வேண்டியில்லை, கடலை மாவு வச்சு ஒரு சாம்பார் வந்து ஒரு 10-15 நிமிஷத்துல கடலை மாவு சாம்பார் வைக்க போறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் கடலை மாவு சாம்பாருக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு லேசாக வறுத்து எடுத்துருவோம். ஸ்டவ்வை வந்து பாத்திரம் சூடு ஏறினதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்களா, அதனால ரொம்ப திரிஞ்சு போயிடும். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக வச்சு ஒரு செகண்ட் இப்படி வறுத்து விட்டுக்கலாம். இந்த கடலை மாவு வந்து இப்படி வறுத்து எடுத்துட்டேன். இதை லேசாக வறுத்துட்டு போடும்போது அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதனால இந்த கடலை மாவு வறுத்து இப்படியா கொஞ்ச நேரம் இப்படி கிண்ணத்தில் ஊற்றி அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் கரைங்க, இல்லைனாக்கி கட்டி கட்டி ஆயிடும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு போட்டுறேன், ஒரு 2 வெந்தயம் போடுறேன். இதில் ஒரு 4 சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 4 பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயமா அந்த ஒரு வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். இந்த சாம்பார் வெங்காயம் தான் போடணுமானா அப்படிலாம் கிடையாது. பெரிய வெங்காயத்தை கூட ஒரே ஒரு வெங்காயம் நீள நீளமாக கூட வெட்டி கூட போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு சாம்பாருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால சின்ன வெங்காயம் போட்டேன். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துருவோம். இப்போ வந்து நான் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டிருக்கேன். ஒரே ஒரு கொடமிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுறேன். கொஞ்ச நேரம் தக்காளி வந்து நல்லா மசியட்டும். நான் வந்து இந்த சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் காய் வந்து எடுத்து வேக வச்சு வச்சுட்டேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, பீன்ஸு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த சாம்பார் வந்து இப்படி தான் காயெல்லாம் போட்டு தான் வைக்கணுமா அப்படின்னு நினைக்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. வெறும் வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டுட்டு கூட அந்த கடலை மாவு கரைச்சி ஊற்றி எல்லாம் சாம்பார் நீங்கள் எப்படி வைப்பீங்களோ இதே மாதிரி மெத்தடில் அப்படி கூட செய்யலாம். நான் கொஞ்சம் காய் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நான் அந்த காயெல்லாம் எடுத்து ஏற்கனவே உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ வந்து இந்த காயை வந்து இப்போ மிளகாத்தூள் போட்டுட்டு காயை சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பார் பொடி தான் போடுறேன். சாம்பார் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் காயில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இந்த வேக வச்ச காயும் உள்ளே போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நான் புளி வந்து கொஞ்சமாக உடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இவ்வளோ சைஸ் தான், சின்ன சைஸ் தான் ஒரு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருவோம். இந்த புளியை வந்து உள்ளே சேர்த்துட்டேன். இந்த புளி ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த காய் புளி மசாலா வந்து நல்லா கொதிக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். ஏற்கனவே கடலை மாவு ஒன்று அடுத்து கரைச்சி ஊற்றும் போது இன்னும் அந்த சாம்பார் வந்து திக்காகும், அதனால் கொஞ்சம் தண்ணியை தாராளமாக சேர்த்துடலாம். நான் ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டேன். இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ மிளகாத்தூள் போட்டு நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துருவோம். இது கொஞ்சம் திக்காக ஆகும் கடலை மாவு, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவு கொதிக்கும் போது கொஞ்சம் அப்படியே சாம்பார் வந்து நல்லா திக்காகும். இதுவே என்ன திக்காக தான் இருக்குது, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இந்த கடலை மாவு சேர்த்ததுனால ஒரு கொதி வரட்டும். சாம்பார் வந்து நல்ல கடலை மாவு விட்டதுக்கப்புறமும் ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா கொதி வந்துட்டு
இந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு திக் ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்டா கொஞ்சமா நான் வெல்லம் போட போறேன். வெல்லம் போட்டுட்டு அதை ஒரு கலரை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுருவோம். இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா இந்த டிஃபன் சாம்பாருக்கு கடலைமாவு சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டேன். விட்டுட்டு ஒரு கலர் கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கடலைமாவு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஃபன் சாம்பார் வந்து நீங்கள் இட்லியை கால நேரத்தில் ரொம்ப அவசரமாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா பருப்பு வேக வச்சுக்கிட்டு ரொம்ப லேட்டாகும். இட்லியை ஒரு சைடு ஊற்றிட்டு சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த சாம்பார் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.